நான் கேட்கறதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும். பொண்ணு எதுல எதுல சோதிக்கப்படும்? அக்னியில். இன்னும் நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அக்னியில் பொண்ணு தவறி விழுந்தது கிடையாது, தெரியாம விழுந்ததும் கிடையாது. அதோட ஓனர், அதை உருவாக்குகிறவர் அதை பர்பஸா தூக்கி போட்டது. என்ன அமைதி ஆயிட்டீங்க? ஏன் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம், ஆண்டவர் இது உங்களுக்கு தெரியலையா? ஏ, தூக்கி போட்டதே அவர் தான்பா. ஆண்டவர் உங்களுக்கு கண் இல்லையா? ஏ, உன்னை பார்த்து அக்னி எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சு தூக்கி போட்டதே. அக்னி குளிக்கிற இடத்துல தவறி விழும், விளையாடுற இடத்துல தவறி விழும், தூங்கி எழும்பும் போது தவறி விழ வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைங்க விளையாடுற இடத்துல வந்துட்டு சொல்லுவாங்க, அம்மா ஒரு சைடு காணலம்மா அப்படி. இப்போ ரோட்டில் நிற்கவும் வழி இல்லை. சிலர் இப்படி கை ஃபுல்லாக போட்டுட்டு ட்ரெயினில் இப்படி இருந்துட்டு போவாங்க, ஸ்டேஷன் வந்து இறங்கி பார்க்கும்போது இதுக்கு கீழே காணாது. வெளியே இருக்கிறவன் சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பா. இதெல்லாம் தவறி போகிறது. ஆனால் அக்னியில் தீல பொண்ணு தவறி விழுந்தது கிடையாது. அதோடைய ஓனர், அதை உருவாக்குகிறவர் அதை பர்பஸா தூக்கி போட்டது. யாரோட கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும். சில பாதைகளை குறித்து, சில காரியங்களை குறித்து நீ குழப்பத்தோடு வந்திருக்கிறாயா? கர்த்தர் இதை காண்கிறாரா? கர்த்தர் இதை அறிந்திருக்கிறாரா என கேள்வியோடு வந்திருக்கிறாயா? தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் ஒரு பர்பஸ்க்காக, ஒரு பர்பஸ்க்காக பர்பஸ் அவர் தூக்கி போட்டது. வாசியுங்கள் மத்தேயு 4:1. மத்தேயு 4:1 அதனுடைய 1. இயேசு சோதிக்கப்பட யாரால் கொண்டு போகப்பட்டாரா? ஆனா நமக்கு தெரியும் இயேசு வனாந்திரத்துக்கு எதுக்கு போனார், ஜெபம் பண்ண போனார். ஆனால் ஆவியானவருடைய பர்பஸ் அவர் எதுக்கு தூக்கிட்டு போறாரு? சோதிக்க, சோதிக்க. தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை சொல்லிதான் அவருக்கு தெரியப்படுத்தணும் வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. என்னுடைய நேற்று அவருக்கு தெரியும், என்னுடைய இன்று அவருக்கு தெரியும், என்னுடைய நாளையும் அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சோதிக்கப்படுவதற்காகவே கொண்டு போகப்பட்டார். அவருடைய அவர் பர்பஸ் அந்த பூமியில் அவர் அனுப்பப்பட்டு, எல்லாரும் பூமியில பிறக்கிறது வாழ்றதுக்காக, என்ன ஆண்டவர் மட்டும் பூமியில பிறந்தது மரிப்பதற்காக. ஹல்லேலூயா. பர்பஸ் அனுப்பப்பட்டார். எங்கே? ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். பர்பஸா அனுப்பப்பட்டார். அவர் அனுப்பப்பட்ட போது பிரைசலான் அவருக்கு வந்து சூழ்நிலை பாருங்க, ஒழுங்க ஒரு வீடு கூட கிடையாது. ஒவ்வொரு வீட்டு வாசல போய் யோசிப்பு மரியாளும் தட்டுறாங்க. ஆமே, பிறந்த குழந்தை எவ்வளவு வச்சு தாளாட்டி சீராட்டி வளர்க்க வேண்டிய காலத்துல திடீர்னு ஏறோது எழும்புகிறான், ஏறோது எழும்புகிறான். ஆமே, 2 கீழே உள்ள எல்லா பிள்ளையும் கொள்ளுங்கிறான். இது திடீர்னு வந்ததல்ல. நீங்கள் வேதத்தை படிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கும், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க பர்பஸா இது அனுமதித்தார். பர்பஸ் அனுமதித்தார். இரவோடு இரவாய் பிறந்த குழந்தையை தூக்கிட்டு யோசிப்பு மரியாதை ஓடுறாங்க, எகிப்தில போய் இருக்கிறாங்க. பர்பஸா தேவன் அனுமதித்தார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க இப்படி ஆயிட்டு 30 வரைக்கும் அவர் மறைத்து வைக்கப்பட்டிருந்தார். 30வது வயதில் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். வெளிப்படுத்தப்பட்ட போது, தன்னை வெளிப்படுத்தின போது, இப்பொழுது ஆவியானவர் அவரை கொண்டு போகிறார். தேவன் அனுமதித்தார். பொண்ணு அக்னியில சும்மா தூக்கி போடப்படவில்லை, அதை உருவாக்குகிறவர் அதை பர்பஸா தூக்கி போட்டார். இதுல இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுமா? என்ன வேற எவனோ தூக்கி போடல, என் ஓனர் தான் என்னை தூக்கி போட்டிருக்கிறா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அக்கறைக்கு போகும்படி சீஷர்களை துரிதப்படுத்துகிறார். அக்கறைக்கு போக இவர்கள் புறப்படும் போது எல்லா நிலைமையுமே சீரா இருக்கிறது. பேதுரு கடல்ல பிறந்து வளர்ந்தவன், பேதுருக்கு தெரியும் எப்படி படகை ஓட்டணும், எப்படி செலுத்தணும்னு. நேரா போறோம். ஆண்டவர் இரவில் ஒரு மலையில போயிருந்து ஜோமன உட்கார்ந்து இருக்கிறார். கடல் கொந்தளிக்கிறது, காட்டு வீசுகிறது. ஆண்டவருக்கு தெரியாமல் அங்கே வந்தார்? கடல் மேல் அவர் நடந்து வந்தாரா இல்லையா? அப்படி என்றால் அவர் முன்னமே அறிந்திருந்தார் அல்லவா? பர்பஸா தேவன் அனுமதிக்கிறார். நீங்க அந்த வேத பகுதியை படிச்சீங்கன்னா தெரியும், அவர் போகும்படி துரிதப்படுத்துகிறார். இந்த பாதையில் நீ நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளை, என் வாழ்க்கையில ஏன், என் வாழ்க்கையில ஏன் இப்படி காரியங்கள் தேவன் அறியவில்லையோ, தேவனுக்கு தெரியாதோ? பர்பஸா தேவன் அனுமதிக்கிறார்.
யார் அந்த பொண்ணை அக்கினியில தூக்கி போட்டாரோ அவரே தான் அதை எடுப்பார். எங்களுக்கு வேறு கிளைகளெங்கும் கிடையாது. வேற யாருக்கு கைக்கு கீழே கொண்டு தலையை கொடுத்தாலும் இருக்கிற முடிதான் போகுமே தவிர சோதனை. இது அப்பா உன்னை தூக்கி போட்டது உண்மையானால் அவரே உன்னை தூக்கி எடுப்பா. நாம் வாசித்தோம், ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இன்னொரு வசனத்தை வாசிங்கள், லூக்கா 4:14-13 வாசிங்கள். லூக்கா 4:13-14. பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே போனார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யார் உன்னை தூக்கி போட்டாரோ அவரை தான் தூக்கி எடுப்பார்.